பச்சை வளைக்கு பச்சை வளக்கணும் இந்த பச்சை வளக்கணும் குணம் பச்சை வளைக்குளம் தேகத்தின் உஷ்ணத்தையும் பித்தத்தையும் மலபந்தத்தையும் நீக்கும் நீக்கும் உஷ்ணத்தை நீக்குது மலபந்தத்தை நீக்குது அது நல்ல குணம் இருக்குது அதில் பச்சை வளைக்குளம் அது இவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு இது போக என்னென்னா கற்பூரவள்ளி அப்படின்னு ஒரு சின்ன இது உண்டு அந்த கற்பூரவள்ளியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பிரெயினுக்கு தேவையான ஆக்சிஜனை கொண்டு போய் சேர்த்துவோம் அதோடைய டியூட்டி அதுதான் அது போக என்னென்னா ரொம்ப இனிப்பாகவும் இருக்கும் அந்த பழம் சின்னதாக தான் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு மோசம் ட்ரபுள் வந்துச்சுன்னா அந்த பழத்தை வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது பூளஞ்சுண்டு பழம்னு சொல்லுவாங்க பூளஞ்சுண்டு அந்த மாதிரி பழங்கள் வந்து ரொம்ப நல்லது அதோடு சிறுசாக இருக்கும் கற்பூரவள்ளியோடு சிறுசாக இருக்கும் பூளஞ்சுண்டு பழம் இது வந்து சிறு குழந்தைகளுக்கே கொடுக்கணும் ஒரு வயசு ஆனால் ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசு குழந்தைகளுக்கு பூளஞ்சுண்டு பழம் கொடுக்கலாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது அது போக ஏத்தம்பழம் இருக்கு ஏத்தம்பழங்கள்லாம் வந்து சாதாரணமாக ரொம்ப பலகீனப்பட்டவங்க சோர்வு உள்ளவங்க ரொம்ப தாகம் அதை வந்து உடம்பு இழைச்சிட்டு போகிறவங்க கண்டிப்பாக அந்த மலைப்பழம்னு சொல்லுவாங்க கேரளாவில் அதிகமாக கிடைக்கும் அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது இது போக பழங்கள் நிறைய வகைகள் இருக்குது நம்ம இந்தியாவில் விளையிற பழங்களை வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஹைப்ரிடெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்குங்க அதில் வந்து பெரிய மருத்துவ குணங்கள்லாம் கிடையாது நல்ல நாட்டு வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க பச்சை வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க கற்பூரவள்ளி வாழைப்பழம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அது போக என்னென்னு கேட்டிங்கன்னா ரஸ்தாலி வாழைப்பழம் இருக்குது அது வாங்கி சாப்பிடுங்க செவ்வாழை வாழைப்பழம் சாப்பிடுங்க வாத நோய் இருக்கிறவங்க பழங்களை தவிர்த்துக்கிறது இந்த பழங்களை தவிர்த்துக்கிறது நல்லது.